ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ.டாட். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஹேக்கத்தானை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். பட் எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, எதுக்காக வந்து ஹேக்கத்தான் பண்ணுறாங்க? ஸோ ஹேக்கத்தான் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும், பட் ஆனால் எதுக்காக வந்து இந்த ஹேக்கத்தான் பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் சில பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், வந்து ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிகிட்ருப்போம், ஃபீச்சர்லாம் டெலிவரி பண்ணிகிட்டே இருப்போம், பட் சடனாக பார்த்தீங்கன்னா 1 வீக் வந்து ஹேக்கத்தான் பண்ண போகிறோன்னு சொல்லி கம்பெனி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன் வந்து இவ்வளோ பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, லைக் 1 வீக் வந்து எந்த ப்ராஜெக்ட்டும் பண்ணாமல் 1 வீக் வந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து க்யூரியஸாக இருந்துச்சு, இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பற்றி ஒரு சில 5 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இனோவேஷன். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணிகிட்ருப்பீங்க, ஸோ அந்த ப்ராடக்டில் வந்து இந்த ஹேக்கத்தானுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபீச்சர்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒன்று வந்து உங்கள் எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா புது ப்ராடக்ட்ஸ் ஐடியாஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா கம்பெனி கண்டிப்பாக பெனிஃபிட், அதனால தான் வந்து 1 வீக் வந்து இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, கம்பெனி எடுக்கிற முடிவு. இது ரொம்ப ரொம்ப கம்பெனிக்கு ஹெல்ப்ஃபுல், எம்ப்ளாயீஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஹேக்கத்தானை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இனோவேஷன். ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் கம்பெனி மட்டும் இல்லை, வெளியிலேருந்து கம்பெனிஸ்லேருந்து டெவலப்பர்ஸ்லாம் வருவாங்க, இன்ஜினியர்ஸ்லாம் வருவாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க. ஸோ டேலண்ட் டிஸ்கவரி நடக்குவாங்க, சரிங்களா? ஸோ 5 நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து கொலாபரேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ஒரு ஐடியாவை ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஒரு எம்இபியை வந்து ரெடி பண்ணுவாங்க, சரிங்களா? அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஐடென்டிஃபை டேலண்ட்ஸ், லைக் ஏன்னா இங்கே வரவங்க பார்த்தீங்கன்னா கோடிங்கில் நல்லா பண்ணுறவங்களாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும், டேலண்ட் டிஸ்கவரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி வச்சுப்பாங்க, மேபி ஃபியூச்சர் ஹையரிங் நடந்துச்சுன்னா அவங்கள வந்து கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இன்வைட் பண்ணுவாங்க, லைக் நீ ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ டேலண்ட் டிஸ்கவரி பார்த்திங்கன்னா செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஏன் வந்து ஹேக்கத்தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா டீம் பில்டிங் நடக்கும். ஏன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் கூட மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டீங்க, க்ராஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், லைக் அடுத்த டிபார்ட்மெண்ட் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ என்னென்னா அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு கொலாபரேஷன், ஒரு டீம் ஒர்க் வந்து அங்கே நடக்கும். இன்னொரு விஷயம், அவங்ககிட்ட நிறைய நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஃபன் ஃபீல்டாக ஒரு டீம் ஒர்க் வந்து நீங்கள் அங்கே நடக்கும். ஸோ டீமாக சேர்ந்து ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ டீம் பில்டிங் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டூல், எனக்கு ஒரு டூல் தெரியும், சரிங்களா? நான் அந்த டூல் தெரிஞ்சுட்டு நான் இந்த ஒரு ஹேக்கத்தான் அட்டன் பண்ணுறேன். அட்டன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இன்னொருத்தவங்க வராங்க, வேறு ஒரு டிபார்ட்மெண்ட், அவங்கள பார்த்ததே கிடையாது, அந்த ஹேக்கத்தான் தான் பார்க்குறேன், அவங்ககிட்ட பேசுகிறேன், அந்த 5 நாள் பழகிறேன், அவங்க யூஸ் பண்ணுற டூல்ஸும் நான் யூஸ் பண்ணுற டூல்ஸும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். ஆஸ் அ கம்பெனியாக பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ப்ரொடக்டிவிட்டியும் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ என்னுடைய ஸ்கில் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு 5 டேஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஹேவிங் அன் ஹேக்கத்தான் இன் அ கம்பெனி. ஃபைனல் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இவ்வளோ மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, சாதாரண விஷயம் கிடையாது. 1 வீக் வந்து எல்லா எம்ப்ளாயீஸும் வந்து நீங்கள் ஹேக்கத்தான் பண்ண போகிறீங்கன்னா வெளியிலேருந்து கம்பெனிஸ்லேருந்து வருவாங்க. ஸோ அவங்க வந்து இதில் இன்வால்வ் ஆகும்போது உங்களுடைய பிராண்டை வந்து அவங்க கொண்டு போவாங்க. ஏ, நான் வந்து லாஸ்ட் வீக் போயிருந்தேன், அந்த கம்பெனிக்கு நான் போயிருந்தேன், எக்ஸ் கம்பெனிக்கு நான் போயிருந்தேன், அவங்க ஒரு சூப்பராக பண்ணாங்க அப்படின்ற ஒரு பிராண்டை வந்து உங்களோட கம்பெனியை ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் ஹேக்கத்தான் பண்ணுறதுக்கு. நான் ஒரு ரீசெண்டாக ஒரு ஹேக்கத்தான் ரன் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஸில் நாங்கள் வந்து எங்களுக்கு செட்டப் கொடுத்துருவாங்க, ஒரு ஏபிஐ ரெக்வஸ்ட் வரும், சரிங்களா? ஏபிஐ ரெக்வஸ்ட் வரும்போது நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சடனாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ரிசோர்ஸஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், சரிங்களா? ஸ்கேல் பண்ணுறதோ எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அது வந்து எதாவது கிராஷ் ஆச்சுன்னா தென் யூ லூஸ் பாயிண்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், 1000 API ரெக்வஸ்ட் வரும், அந்த அதுக்குள்ள ரிசோர்ஸ் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சடனாக பார்த்தீங்கன்னா எப்போ அது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க தெரியாது, சடனாக பார்த்தீங்கன்னா 10,000 API ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை 1 lakh API ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நம்மளுடைய ரிசோர்ஸஸ்லாம் ஆனால், ஃபார் எக்ஸாம்பிள் EC2 இருக்கட்டும், லைக் கியூபர்னிட்ஸ் கிளஸ்டராக இருக்கட்டும், உங்களை டேட்டாபேஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லி அதை அப்சர்வ் பண்ணுவாங்க. ஒரு கேம் மாதிரியே இருக்கும், லைக் யார் அதிகமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதை கேல்குலேட் பண்ண. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நான் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கூட வந்து நான் பேசுறதுக்கான வாய்ப்பு நிறைய கிடச்சிது. ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஹேக்கத்தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட முக்கியமான பாயிண்ட் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, தயவுசெய்து இது வந்து அவாய்ட் பண்ணுங்கள். 1 வீக் வந்து ஜாலியாக இருக்கலாம், நம்ம என்ஜாய் பண்ணலாம், இல்லைன்னா ப்ராஜெக்ட் ஒர்க்கே நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, தயவுசெய்து போங்க. அஃப்கோர்ஸ் வந்து டோன்ட் ஃபீல் ஷை, லைக் ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம வந்து நம்மளுக்கு இவ்வளோ தான் தெரியுமே, நம்ம ஸ்கோப் கம்மியாக இருக்குதே, நம்ம போய் பழக முடியுமா, நம்ம வந்து நம்மளால் ஷேர் பண்ண முடியுமா, நமக்கு டெக்னிக்னாலஜி வந்து நிறைய தெரியாது அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சதை வச்சு நீங்கள் போங்க, உங்கள்கிட்ட இருக்க பாசிட்டிவ் வச்சு நீங்கள் போங்க. இந்த 5 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து
நீங்கள் ஏதோ ஒன்று கற்றுட்டு வரீங்க, உங்களுக்கு ஒரு அவுட்புட் கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதனுடைய ரெக்வஸ்ட்டு உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். சி யூ தென், பை பை.